ஹாய், வெல்கம் டு டிஆர்பி ட்ரிக் சேனல். இன்றைக்கி தலைப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வள்ளலார். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடிய வள்ளலாரின் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ராமலிங்க அடிகள். திருவருட்பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் ஓர் ஆன்மீகவாதி ஆவார். இவர் சத்திய ஞான சபையை நிறுவியவர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடியவர். திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர். கடவுள் ஒருவரே என்ற கருத்தை வலியுறுத்தியவர். சாதி சமய வேறுபாட்டுக்கு எதிரான தமது நிலைப்பாடு காரணமாக சமுதாயத்தின் பழைய பற்றால் பெரிதும் பாதிக்கப்பட்டவர். வள்ளலாருக்கு எதிராக வழக்கு மன்றத்தில் வழக்கு தொடுத்தவர் ஆறுமுக நாவலர். வள்ளலாருடைய பிறப்பு பற்றி பார்க்கலாம். இவர் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்திலிருந்து 10 மைல் தொலைவில் உள்ள மருதூரில் புரட்டாசி 19/5/10/1823 கருணிகர் குலத்தில் பிறந்தவர். பெற்றோர் ராமையா பிள்ளை, சின்னம்மையார். இவரோடு சபாபதி, பரசுராமன், உண்ணாமுலை, சுந்தராம்பாள் ஆகிய நால்வரும் உடன் பிறந்தவர்கள். ராமலிங்கர் பிறந்த 6ஆம் மாதத்திலேயே தந்தையை இழந்தார். தாயார் குழந்தைகளோடு பொன்னேரி சென்று வாழ்ந்தார். பின்னர் சென்னையில் 7 கிணறு பகுதி 39 வீராசாமி பிள்ளை தெருவில் உள்ள வீட்டில் குடியேறினர். அண்ணன் சபாபதி சமய சொற்பொழிவு செய்து வந்தார். வள்ளலாரின் கல்வி. இவரின் தமையனார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை, தன் தம்பி ராமலிங்க சுவாமிகள் பெரிய அளவில் படிக்க வைத்து அவரை முன்னேற வைக்க வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் ராமலிங்க சுவாமிகள் அவர்களுக்கோ கல்வியில் நாட்டம் செல்லவில்லை, ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டினார். அவரை நல்வழிப்படுத்துவதற்காக தன் குருநாதரான காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியாரிடம் கல்வி பயில அனுப்பி வைத்தார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை. ராமலிங்க சுவாமிகள் அங்கும் சரியாக படிக்கவில்லை. வகுப்பு முடிந்ததும் கந்தக்கோட்டம் சென்று முருகனை வணங்குவார். ஒரு நாள் ராமலிங்க சுவாமிகளை கவனிப்பதற்காக கந்தக்கோட்டம் முருகன் கோவிலுக்கு சென்றார் காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியார். முருகன் சன்னதி முன் அமர்ந்திருந்த ராமலிங்க சுவாமிகள் ஒருமையுடன் இனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும் என்று மனமுருக பாடிக்கொண்டிருந்தார். பெரும் பொருளுடனான அப்பாடலை ராமலிங்க சுவாமிகள் பாடுவதைக் கண்ட காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியார் மெய்மறந்து நின்று கண்ணீரே வந்துவிட்டது. காஞ்சிபுரம் மகா வித்துவான் சபாபதி முதலியார் ராமலிங்க சுவாமிகளின் அண்ணன் சிதம்பரம் சபாபதி பிள்ளையிடம், உனது தம்பி ஒரு தெய்வ பிறவி, அவனுக்கு சாதாரண உலகில் கல்வி தேவையில்லை, எனவே இனிமேலும் அவனுக்கு கற்பிக்க தன்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார். அதன் பிறகு ராமலிங்க அடிகளார் தனது இறைப்பணியில் ஆழ்ந்து பயணிக்க தொடங்கிவிட்டார். பசியாற்றல். ராமலிங்க அடிகள் 23/5/1867 அன்று வடலூர் மக்களிடம் இருந்து 80 காணி நிலம் பெற்று தர்மசாலையை தொடங்கினார். இந்த தர்மசாலைக்கு வந்தவர்களுக்கு 3 வேளையும் உணவு வழங்கப்பட்டது. தற்போது தர்மசாலைக்கான உணவுப் பொருட்களை தமிழக அரசு குறைந்த விலைக்கு வழங்கி வருகிறது. மக்களின் மிகுந்த துயரங்களுள் ஒன்றான பசியை போக்கிட வள்ளலார் வழிவகுத்தார். இன்றளவும் வள்ளலார் பெயரில் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றப்படுகிறது. வடலூரில் தலைமையிடம் இருந்தாலும் உலகெங்கும் அவரது கொள்கையை பின்பற்றுபவர்கள் பசியாற்றுகிறார்கள். சத்திய ஞான சபை. எல்லா மதங்களிலும் உள்ள உண்மை ஒன்றே என்பதை குறிக்கும் வண்ணம்
இவர் தோற்றுவித்த மார்க்கத்திற்கு சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். உண்மையான ஞானி என்பதால் சாதிய பாகுபாடுகளை சாடினார். அதனால் உயர் சாதி இந்துக்களின் எதிர்ப்பை சம்பாதித்தார். இருப்பினும் தொடர்ந்து தன் வழியில் பயணப்பட்டார். தன் வாழ்வின் பெரும் பகுதியை சென்னையில் கழித்த இவர் நவீன சமுதாயங்களின் பிரச்சனைகளை உணர்ந்திருந்தார். அனைத்து சமய நல்லிணக்கத்திற்காக சன்மார்க்க சங்கத்தை நிறுவினார். அறிவு நெறி விளங்க சிதம்பரம் அருகே உள்ள வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார். இத்தகு உயரிய நோக்கங்களுக்காக தன் வாழ்நாளை அர்ப்பணித்து பணியாற்றினார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சிந்தனைகள் மிகவும் முற்போக்குடையதாக கருதப்பட்டாலும் தற்போது உலகெங்கும் அவருடைய சிந்தனைகளுக்கு ஒத்த கொள்கைகள் புரிந்து கொள்ளப்பட்டு பின்பற்றப்படுகின்றன. கதையோட தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.